வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை பார்த்து பண்ணி இருக்கிற அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிறஞ்ச அதே பயனை அவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு இது வாய்ப்பு இருக்கிறது. என்ன சொல்ல போகிறோன்னா, வெகு நாட்களாகவே இன்றைக்கி நம்மளிடையே இருக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா உடல் பருமன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் பருமன் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பாரம்பரியமாக மரபியல் பண்புபடி அவங்க வீட்டில் அப்பா அம்மாவும் அதே மாதிரி ஷவுட்டாக இருப்பாங்க, குழந்தைங்களும் அதேமாதிரி ஷவுட்டாக இருந்துருவாங்க. சிலவங்க பார்த்திங்க அப்படின்னா காலப்போக்கில் சமூகத்தில் பார்த்திங்கன்னா பெரிய மனுஷி ஆவாங்க. அதாவது பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடல் வாகுகள் வந்து மாறும் ஆட்டோமேட்டிக்காக. நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா லீனாக இருக்கவங்க வந்து நல்லா ஷவுட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிலவங்க ஷவுட்டாக இருக்கவங்க லீனாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உடல் பருமனாக இருக்குன்னு வச்சுப்போமே, ஜென்ஸுக்கும் அதேமாதிரி நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான உடல் பருமன் இருக்கனால இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய தடை எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணத்தின் போதில் இது வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கும். ஏன்னா உடல் பருமனாக இருக்கப்பட்ட எந்த பெண்ணையுமே யாருமே திருமணம் செய்ய விரும்ப மாட்டாங்க. இஞ்சி இடுப்பளவுன்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப லீனாக இருக்கணும், அந்த மாதிரியான பெண்களை தான் எல்லாருக்குமே மேக்ஸிமம் பிடிக்கும். ஜென்ஸில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உள்ள ஆண்களை மட்டும்தான் பெண்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடம்பு பருமனாக இருக்கிறனால என்ன வேணான ட்ராபேக்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தொப்பு அதிகமாக இருக்கும், உடல் பருமனாக இருக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தைஸ் தொடைப்பகுதிகள் வந்து அதிகமாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆணுறுப்பு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுத்து சின்னதாக வெளியே தெரியாத அளவுக்கு உள்ளே உள்வாங்கியிருந்த மாதிரியே இருக்கும். உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கான ஆணுறுப்பு இதை வச்சு அவங்க எந்த தாம்பத்தத்திலையும் ஈடுபடவும் முடியாது. முதல்ல இதுக்காகவே அவங்க உடல் பருமனை கண்டிப்பாக குறைச்சாகணும். அப்புறமா அவங்க உடம்புக்கு தேவையான முழுமையான அந்த ஆண்மையான பவர்கள் இருக்கான்னு கூட சந்தேகமாக தான் இருக்கும். ஏன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், உயரத்திற்கு ஏற்ற இடம் இருக்கணும் எப்போவுமே. இப்போ ஒருத்தங்க வந்து 150 சென்டிமீட்டர் உயரம் அப்படின்னா 50 கிலோ இருக்கணும், அதான் கணக்கு. ஒருத்தங்க 175 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 75 கிலோ இருக்கணும். அப்னர்மாக 25 கிலோ 20 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கிறனால அவங்களுடைய திருமண வாழ்க்கை தடை ஆகும். அப்படியே திருமணம் நடந்தாலும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை முழுமை பெறாது. இதேமாரி பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் கண்டிப்பாக இருக்கும், வெள்ளைப்படுதலுக்கான வியாதிகள் இருக்கும், தைராய்டு ப்ராப்ளங்கள் இருக்கும், வாய்வு தொல்லை இருக்கும், நீர்க்கட்டி இருக்கும், கண்பறவு கோளாறு இருக்கும், முட்டு வலி இருக்கும், மூச்சு வாங்கும், அவங்க உடம்புல கெட்ட கொழுப்புகள் அதிகமாக இருக்கும், வாத நீர், மந்த நீர், சிறுநீர் கோளாறு இருக்கும், அஜீர்ண கோளாறு இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும், தலைநீர் இருக்கும், இப்படி எத்தனையோ ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். இவ்வளோ ப்ராப்ளத்தை வச்சுட்டு எப்படி அவங்க திருமணம் செய்ய முடியும்? இதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நிறைய அலைன்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர அவங்களோட உடலை சரி பண்ணுறதுக்காக முடியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஸ்டிங் சாப்பிடாமல் இருந்து குறைக்கலாம்னு முயற்சி பண்ணுவாங்க, நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க, நிறைய பேர் காலையில் வாக்கிங் போவாங்க. ஆனால் எல்லாமே ஒரு முயற்சி தான், ஒரு 1% 2% ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது அதில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் தான் நடக்கவே முடியாது, எப்படி நீங்கள் நடைபயிற்சி எடுப்பீங்க? உங்களால் தான் எந்திரிச்சு உட்கார முடியாது, எப்படி நீங்கள் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? எப்படிங்க ஒருத்தர் வந்து 3 நேரமே சாப்பிடாமே உட்காந்துக்கிட்டே இருந்தால் உடம்பு குறைஞ்சிருமா? உடம்புல கேஸ் ட்ரபிள் வந்துடாதா? அதே இது இடத்துல இருந்து நீர் வந்து தங்காதா? எப்படி உங்கள் உடம்பை நீங்கள் குறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே உங்களுக்கு நீங்களே எடுக்கிற முடிவா? கண்டிப்பாக முடியாது. சரி, உங்களுடைய இந்த உடம்பை நல்ல முறையாக எப்படி குறைக்கிறது? நீங்களும் சராசரி பெண் மாதிரி எப்படி மாறுறது, சராசரி ஆண் மாதிரி எப்படி மாறுறது, உங்களுக்கான திருமண வாழ்க்கை எப்படி சரிவர அமைச்சிக்கிறது? நீங்கள் நினச்ச உடம்புவாக உங்களுக்கு கொண்டு வந்து நீங்கள் பிடித்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை எப்படி நீங்கள் அமைச்சிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. கீழ்கண்ட நம்பருக்கு எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய குறைகளை எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையர் அளவுக்கு எங்களுடைய பதில்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய உடம்பை சரிவர பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் நீங்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்து அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து நல்ல முடிவெடுத்து உங்கள் உடம்பை குறைச்சிங்க. நீங்களும் இந்த உலகத்தில் நல்ல ஒரு ஆண் மகனாக நல்ல ஒரு பெண்ணாக வளர்ந்து உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கணும், உங்களோட திருமண வாழ்க்கை விரைவில் நடக்கணும்.
இந்த உடம்பு அதிகமாக இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு திரும்ப தடை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு வருத்தத்தை என்னையோடு நீங்கள் அடியோடு விட்டுருங்க. இதை பார்த்துட்டு இருக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் திருமணம் உடனே நடக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.